வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வேணிஸ் குக் புக் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதோட உடனுக்குடன் என்னோடய வீடியோ கிடைக்கிறதுக்கு கீழே இருக்கிற பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அரிசியை வச்சு பிடி குழக்கட்டை பண்ண போகிறோம். இல்லை சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி விதவிதமாக அரிசி குழக்கட்டில் டேஸ்ட் கொண்டு வரலாம். உள்ள ஒரு சின்ன கட்டி வெள்ளத்தை வச்சு பிடி குழக்கட்டை பண்ணி ஆவியில் வகைக்கலாம். இல்லை முருங்கை இலையை சேர்த்து பிடி குழக்கட்டை பண்ணலாம். காஞ்ச திராட்சையை கூட உள்ள ஸ்டஃப் பண்ணி ஒவ்வொரு திராட்சையை ஒன்றுக்குள்ளே வச்சு அமுத்தி பிடிச்சி ஆவியில் வகைக்கலாம். விதவிதமான டேஸ்ட்டில் கொண்டு தான் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நான் இப்போ சிம்பிளாக பிடி குழக்கட்டை பண்ணியிருக்கேன். அது எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட் எடுத்தோடனே அரிசி 2 கப், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகா 1, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், துவரம்பருப்பு 2 ஸ்பூன், எல்லாத்தையும் மிக்சியில் நைஸ் ரவையாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வானிலில் கடுகு, இஞ்சி, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சு கொட்டுங்க. அதில் இந்த பொடிச்சு வச்ச ரவையை போட்டு நல்லா 2 நிமிஷம் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டுருங்க. இப்போ தண்ணி 2 கப்பு ரவைக்கு 4 கப்பு நான் தண்ணி விட்டு உப்பு போட்டு பெருங்காயம் துருவின தேங்காய் 1/2 கப் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க விட்டுறேன். நடு கொதி வந்த உடனே நம்ம வறுத்து வச்ச அரிசி ரவை இருக்கு இல்லையா, அதை அதில் கொட்டி கட்டி இல்லாமல் நல்லா கிளறி கெட்டியானோடனே இறக்கிடலாம். அதில் வந்து தேவையான உப்பு போட்டிருக்கோம், வாசனைக்கு 2 ஸ்பூன் தேங்காய்னையும் விட்டுருக்கோம். இப்போ அதை எடுத்து ஒரு தட்டில் பரத்தி ஆறிக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு குழக்கட்டையாக பிடிச்சி இட்லி தட்டில் எண்ணெயை தடவிட்டு ஒட்டாமல் வரத்துக்காக அந்த குழக்கட்டையெல்லாம் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுக்க வேண்டிதான். 5 மினிட்ஸ் போதும், ஆவியில் நல்லா வெந்துடும். வெந்துக்கப்புறம் இதோட கூட தக்காளி சட்னி இல்லாட்டி வெங்காய குத்ஸு இல்லை தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்றத உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். நல்லா உதிர உதிராக சூப்பராக வரும். தேங்க்யூ.